ஹாய் கேஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்தோன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எரேஸ் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போய் சேவ் ஆகிருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி இன்ஸ்டாகிராம் அந்த ஃபோட்டோஸ் வந்து பெர்மனெண்ட்டாக எரேஸ் பண்ணுறது அப்போ தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த இடத்துல அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த பார்த்தீங்கன்னா ரீசன் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த மூணு கூட கிளிக் பண்ணி டெலீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த ஃபோட்டோஸை. இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திரும்ப உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூணு கூட கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரீசெண்ட்லி டெலீட்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தீங்களா இப்போ நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கூட கிளிக் பண்ணி இங்கே டெலீட்னு கொடுத்தோம்னா இப்போ டெலீட்னு கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து இங்கேருந்து எரேஸ் ஆகிரும். ஸோ எங்கேயுமே இருக்காது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சில நேரங்களில் வீடியோஸ் அந்த இதெல்லாம் டெலீட் பண்ணினாலும் அங்கே போகாமல் இங்கே வந்து நிற்கும். ஸோ இங்கே டெலீட் பண்ணுற மூலமாக அது வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும்.